நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழர்கள் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான மோஷன் கிராஃபிக்ஸ் லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சல் லேப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணினோடனே ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நியூ டெக்ஸ்ட் அப்படின்றத வந்து டிலீட் பண்ணிவிடுங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிவிட்டு அடுத்து பேக்ரவுண்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற போகிறதுனால கீழே இருக்கக்கூடிய நாலாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ பிக்சல் லேப்பில் எடிட் பண்ணிவிட்டு அதை தான் கைன்மாஸ்டரில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன லிரிக்ஸ் அதாவது சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அதோட லிரிக்ஸை வந்து இங்கே வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஸ்டார்டிங்கில் என்ன வருமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன், நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிரிக்ஸை. ஸோ நீங்கள் லிரிக்ஸ் வந்து எப்போவுமே இது போல் 3D எஃபெக்டோ இல்லை மோஷன் கிராஃபிக்ஸ்க்கோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் லிரிக்ஸ் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிட்டேன். லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஏ அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபி அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிக்சல் லேப்லேயே இன்பில்டாக நிறைய ஃபாண்ட் இருக்கும், அந்த ஸ்டைலில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் கூட அப்படி இல்லைனா மை ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபாண்ட் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த ஃபாண்ட்டே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டுமே வந்து உங்களோட அந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கும். ஸோ ஜிப் ஃபைலில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து பிக்சல் லேப்பில் ஆட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட்ராக வந்து அலைன் பண்ணிக்கோங்க, அதாவது சென்ட்ராக வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அலைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சென்டராக வந்து டெக்ஸ்ட் அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்க்கு வந்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி சைஸ் அப்படின்னு இருக்கும், சைஸ் வந்து ஒரு 80 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 80 செட் பண்ணாலே போதும், இந்த ஸ்கொயர் சைஸ்ன்றதுனால சின்னதாகவே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து எந்த சைடில் நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடில் வந்து லிரிக்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஸ்டைலில் தான் நம்ம வந்து அப்படியே கைன்மாஸ்டரில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி செட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ரைட் சைடு வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த ஏ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3D ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸில் வந்து -6ம் அது ஒயில் வந்து -36ம் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொட்டேட் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் பேக் வந்துட்டு ஏ அப்படின்ற ஆப்ஷன் அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ரொட்டேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணவுடனே உங்களோட டெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ரொட்டேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா 3D ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட் எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஷேடோ வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து வாட்டரில் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய காப்பி ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் இப்போது எப்படி அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீனில் செட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் 3D ரொட்டேட் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. அதில் எக்ஸோட வேல்யூ வந்து 59 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து -49 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணவுடனே உங்களோட டெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அகைன் 3D ஷேடோ நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு தேவையில்லை, அதனால் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 50 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் வந்து மைல்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இந்த பேக்ரவுண்டு வந்து தேவையில்லை. ஸோ அதனால் அகைன் கீழே இருக்கக்கூடிய 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த லிரிக்ஸை வந்து தனித்தனியாக நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம், ஷேடோ தனியாக, ஒரிஜினல் டெக்ஸ்ட் தனியாக சேவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக லேயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுமே இங்கே வந்து ஷோ ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஐ சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், விசிபிள்லேருந்து எடுத்து விட்டுலாம். ஸோ அதே மாதிரி ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஒரு தடவை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சேவ் கொடுத்து சேவஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஷேடோ கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து அதே மாதிரி மாற்றி மாற்றி விசிபிள்லேருந்து எடுத்து விட்டு 1 by 1 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸு சேம் மெத்தடில் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், வேறு எந்த செட்டிங்லையும் கை வைக்காதீங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட லிரிக்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சிருங்க. நான் ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து கைன்மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு 1:1 ratio வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவில் போய்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் தான் அது. இதை ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டியூரேஷனை வந்து நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ டியூரேஷனுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 30 seconds அந்த இமேஜோட டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் வச்சு லிரிக்ஸ் எடிட் பண்ணிங்களோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு சாங் லிரிக்ஸ் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய லேயர் பட்டனை வந்து கிளிக் பண்ணி நம்ம ரீசெண்டாக பிக்சல் லேபில் லிரிக்ஸ் எடிட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா பிஎன்ஜியாக, அந்த பிஎன்ஜி லிரிக்ஸை 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் அதாவது நார்மல் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து ஷேடோ, இன்னொன்று வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் இமேஜை ஆட் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிக்சல் லேபில் எந்த இடத்துல ஸ்க்ரீனில் செட் பண்ணுமோ அதே இடத்துல நமக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம செட் பண்ண இடத்துலேயே செட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. அகைன் லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போது அந்த ஷேடோ இமேஜ் இருக்கும் பாருங்கள், ஸோ அந்த இமேஜை அகைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேடோ இமேஜையும் ஆட் பண்ணிவிட்டு சேம் அந்த குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே வந்து கரெக்டாக எப்படி பிக்சல் லேபில் செட் பண்ணுமோ அதே மாதிரி செட் ஆகிடும். ஸோ இதே மெத்தடில் அடுத்தடுத்த லிரிக்ஸ் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. சாம்பிளுக்கு நானும் வந்து ஒரு 2 lyrics வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்க்கலாம் 2 lyrics வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன் அனிமேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ லிரிக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இன் அனிமேஷன் போங்க, அதில் பாப் அப்படின்ற அனிமேஷன் கொடுத்துட்டு 0.3 seconds வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளில வர மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லிரிக்ஸ் எல்லாத்துக்கும் பாப் அப்படின்ற அனிமேஷன் கொடுத்துட்டு அதில் 0.3 seconds வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்ட்டுக்கான இன் அண்ட் அவுட் அனிமேஷன் வந்து முடிச்சிருச்சு. ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பாப்பப்பாக வருது தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ரன் பண்ண போகிறோம், அதாவது கடலில் அலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேவ் எஃபெக்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்காது, அசஸ் ஸ்டோரில் போய்ட்டு தான் டவுன்லோட் பண்ணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனால் அதை ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்குள்ளே அந்த கெட் மோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேட்டா ஆன் பண்ணிவிட்டு உங்களோட கைன்மாஸ்டர்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சதுனால அதை ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை என்ன பண்ணிக்கோங்க, அதாவது அந்த எஃபெக்டை வந்து எவ்வளோ நேரத்துக்கு பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அகைன் அந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரிப்பிள் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி இப்போது ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணுங்கள். அதாவது அந்த தண்ணி இருக்கிற வரையும் மட்டும் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் கரெக்டாக நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவரையும் தான் எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்டில் வாட்டர் இருக்குது. ஸோ அதுவரையும் நான் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு அகைன் அந்த ரிப்பிள் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட செட்டிங் போங்க. இதில் இருக்கக்கூடிய வேவ் ஸ்ட்ரென்த்தை வந்து 30 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேவ் ஸ்பீடை வந்து 12 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்பிள் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ இதுவே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த 12 நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அகைன் செட்டிங்கில் போய்ட்டு அந்த ஸ்பீடை மட்டும் 20 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 20.
சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த கடல் அலை எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த ரிப்பிள் எஃபெக்டில் வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து மூணு டாட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு ரிப்பிள் எஃபெக்ட்டுக்கு மேலே லேயரில் வந்துடும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோ கொடுத்துருக்கோம் இல்லையா, ஷேடோ டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும் வேவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து நார்மலாக இருக்கும், கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேடோ டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு வேவ் எஃபெக்டில் தெரியும். ஸோ இது அவ்வளோதான் இப்போது லிரிக்ஸ்க்கும் நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சைடில் லேயர் ஆப்ஷன் கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருந்த ஃபைலில் வந்து ஒரு சின்ன போட் ஒன்று கொடுத்துருப்பேன், போட் பிஎன்ஜி, அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை வந்து எவ்வளோ பண்ணி 30 செகண்டுக்கு வாட்ஸ்அப் சைட்ஸ் எடிட் பண்ணுறதா இருந்தால் அந்த 30 செகண்டுக்கு டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த போட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து அனிமேஷன் கீ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த இமேஜோட எண்டில் கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துடுங்க. கீ ஃப்ரேம் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட போட்டோட சைஸ் வந்து சின்னதாகவும், அதுபோல் சின்னதாகிக்கிட்டு நான் எப்படி கார்னரில் செட் பண்ணுறனோ அதே மாதிரி ஸ்க்ரீனை விட்டு வெளில லெஃப்ட் சைடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. டாப்பில் நீங்கள் லைட்டாக ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த அதாவது டியூரேஷன் போக போக அந்த போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அகைன் எண்டு கீ ஃப்ரேமுக்கு வந்துடுங்க. ஸோ எண்டு கீ ஃப்ரேமில் என்ன பண்ணிக்கோங்க, அந்த போட்டோட சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு அந்த போட்டு வந்து ரைட் சைடில் ஸ்க்ரீனை விட்டு வெளில போகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் எப்படி போட் போகுமோ அதே மாதிரி நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ்லேயும் அந்த போட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ நான் லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாக பண்ணல, பாதி அதாவது ரெண்டு லிரிக்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த போட் வந்து எண்டாகிற அதாவது முடிகிற டைமில் அந்த லிரிக்ஸ் மேலேயும் நம்ம போட் வந்து போகும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அகைன் லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ப்ராஜெக்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த பேட்ஸ் பிஎன்ஜியை வந்து அகைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்ஸ் பிஎன்ஜியை நீங்கள் எப்படி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் அதாவது டியூரேஷனை வந்து 30 செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 10 செகண்டோ இல்லை 12 செகண்டுக்கோ மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அனிமேஷன் கீயை கிளிக் பண்ணி அந்த பேட்ஸ் இமேஜோட ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிடுங்க. எண்டு கீ ஃப்ரேமில் என்ன பண்ணிக்கோங்க, அந்த இமேஜோட சைஸை நான் எப்படி சின்னதாக்குறனும் அந்த மாதிரி சின்னதாக்கிட்டு ஸ்க்ரீனில் ரைட் சைட் டாப்பில் ஸ்க்ரீனை விட்டு மறையிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வாங்க, அகைன் அந்த இமேஜை வந்து சைஸ் சின்னதை பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஸ்க்ரீனை விட்டு வெளில செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த பேர்டு வந்து அழகாக வெளிலேருந்து உள்ளே வந்து ஸ்க்ரீனில் என்டர் ஆகிட்டு அகைன் வெளில போயிடும். ஸோ இதுதான் நம்ம பண்ணது. இப்போ அகைன் அந்த இமேஜ் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, டியூரேஷன் அதோட சென்டரில் அகைன் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பேட்ஸ் இமேஜை கொஞ்சம் வந்து இருக்கிற ஐட்டை விட கொஞ்சம் கீழே வந்து இறக்கி வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேட்ஸ் வந்து பறந்து போகிறது ரியலாக பறந்து போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு, பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா லிரிக்ஸும் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.